வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களின் உடல்நிலை மிகவும் வருத்தத்திற்குரிய நிலையில் இருப்பது வேதனை அளிக்கிறது. அவர் முழுமையாக உடல்நலம் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வேண்டுகோளை வெளிப்படுத்த விரும்புகிறேன். அரை நூற்றாண்டு காலம் தமிழக அரசியலை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் கலைஞர். பன்முக திறன் கொண்டவர். ஆதரித்தோ எதிர்த்தோ அவரை மையப்படுத்தியே கடந்த 50 ஆண்டு காலம் தமிழக அரசியல் அவரை சுற்றி சுழன்று வந்தது என்பதை நாம் அறிவோம். அத்தகைய ஆற்றல் வாய்ந்த முதுபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் பூரணமாக உடல்நலம் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துகிறது. கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் துணை முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலைஞரின் இல்லத்திற்கு கோபாலபுரத்திற்கு சென்று அவருடைய உடல்நலம் விசாரித்தது தமிழக அரசியலில் 50 ஆண்டு காலம் இல்லாத ஒரு நாகரிகத்தை புதுப்பித்திருக்கிறது. அந்த வகையில் நாம் சற்று ஆறுதல் அடைகிறோம். தமிழக அரசியலில் ஜெயலலிதா அம்மையார் இல்லை, கலைஞருடைய உடல் நலிவு என்பது ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். அதிலும் குறிப்பாக கலைஞர் கடந்த ஓராண்டு காலம் செயல்பட முடியாத அளவுக்கு, கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு உடல் நலிவுற்றிருந்தார் என்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு காலகட்டமாகும். கலைஞரை போல ஒரு பன்முக ஆளுமை கொண்ட தலைவர் இனி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே வருவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அத்தகைய ஆற்றல் வாய்ந்த தலைவர் உடல்நலம் பெற வேண்டும், பூரணமாக அவர் நலம் பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறது. தமிழகத்தில் வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் வெற்றிடம் ஏற்படுத்துங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆளுமை என்கிற அடிப்படையில் நபர்கள் என்பதை வைக்க முடியாது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தனித்திறன் இருக்கிறது. அந்த தனிநபர்களுக்குரிய தனித்திறன், பன்முகத்திறன் ஆகியவற்றை நாம் ஒப்பிடுகிற போது கலைஞருக்கு நிகர் கலைஞர்தான். ஜெயலலிதா அம்மாவுக்கு உரிய ஆற்றல் அவருடைய தனிச்சிறப்பு. ஆகவே அந்த ஆளுமை திறன்களை நாம் இன்னொரு நபரால் இட்டு நிரப்ப முடியாது. ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த ஆளுமை திறனை இன்னொரு தலைவரால் இட்டு நிரப்ப முடியாது என்பதைப் போல கலைஞருக்கு உள்ள பன்முகத்திறனை நாம் எவராலும் இட்டு நிரப்ப முடியாது. தனிநபரை முன்னிறுத்துகிற அரசியல் தான் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது அரசியலில் தவிர்க்க முடியாது. தனிநபர் பாத்திரம் என்பது அரசியலில் தவிர்க்க முடியாது. இதைத்தான் கர்நாடக அரசு அல்லது கர்நாடகத்தை ஆளுகிறவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். உபரி நீரை அவர்கள் நமக்கு தருகிறார்கள். உண்மையில் நமக்கு மாதா மாதம் தர வேண்டிய தண்ணீரை அந்தந்த மாதங்களில் அவர்கள் வழங்கினால் நமக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படாது. கர்நாடகாவில் எல்லா அணைகளும் நிரம்பிய பிறகு இனி அணைகள் தாங்காது, கர்நாடகத்திற்கு பாதிப்பு வரும் என்கிற நிலையில்தான் உபரி நீரை திறந்துவிட்டு நமக்கு கணக்கு காட்டுகிறார்கள். இதில் என்ன பெரிய வேதனை என்றால் அந்த உபரி நீரையும் கூட நம்மால் சேமிக்க முடியாது. சேமித்து வைப்பதற்கான புதிய அணைகள் எதுவும் நாம் இதுவரையில் கட்டவில்லை. ஆகவே அந்த உபரி நீரும்
வீணே கடலில் போய் கலக்கும் நிலை உள்ளது. நீங்கள் உங்களுக்கு வருகிற அந்த உபரி நீரை கூட சேமித்துக் கொள்ள முடியவில்லை என்கிற போது நாங்களாக அதற்கு பொறுப்பேற்க முடியும் என்று கர்நாடக ஆட்சியாளர்கள் நம்மை பார்த்து கேட்பது உள்ளபடியே நமக்கு வேதனைக்குரியது. தமிழகத்தில் மழை நீரை சேமிக்கவும் காவிரியில் ஓடி வருகிற உபரி நீரை சேமிக்கவும் திட்டமில்லை என்பது தலைக்குனிவே ஆகும். அதையே நம்ம நகைச்சுவையாக அவர் எல்லாம் பார்க்க வேண்டும். அவர் உடல் நலத்துடன் இருப்பார் என்கிற எண்ணத்தில் அவர் கூறியிருக்கலாம். ஏனென்றால் கலைஞர் பலமுறை பல்வேறு பாதிப்புகளுக்கு இலக்காகி இனிமேல் கலைஞர் அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான நிலை இருந்தும் எல்லா இடர்பாடுகளில் இருந்தும் சோதனைகளில் இருந்தும் தப்பி பிழைத்தவர், தாக்கு பிடித்தவர், ஆற்றல் வாய்ந்த ஒரு வில் பவர் உள்ள தலைவர் என்கிற காரணத்தால் கூட அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். 100 ஆண்டுகள் கடந்து வாழ்வது என்பது அவருடைய குடும்பத்தில் கூட ஒரு பாரம்பரிய மரபாக இருக்கிறது. அவருடைய தமக்கை 99 வயது வரையில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வரையில் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே அவருடைய குடும்பத்தின் ஒரு ஃபேமிலி ஹெரிடிட்டி என்று பார்க்கிறபோது அவருடைய குடும்பத்தின் மரபு என்பது மரபு அணுக்கள் என்பது அவ்வளவு வலுவானவை. 100 ஆண்டுகளை கடந்து வாழக்கூடிய வல்லமை கலைஞருக்கு இருக்கிறது என்கிற பொருளில் கூட அமைச்சர் சொல்லியிருக்கலாம். அதை நாம் எதிர்மறையாக பார்க்க வேண்டும். தினகரன் வீட்டு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது ஒரு வன்முறை தாக்குதல் நடந்தது. உள்ளபடியே அது வேதனைக்குரியது. டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய உட்கட்சி பிரச்சனைகளுக்காக சிலர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதற்காக அவருடைய வீட்டு அருகே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது என்று அறிய வருகிற தகவல் உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. நல்லவேளை அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அந்த வகையில் ஆறுதல் அடைகிறேன். இத்தகைய நடவடிக்கைகள் அரசியலில் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது.